ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துனது ஜிபி கலாட்டா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்லைம் சேர்த்துன்னா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லைம் எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு டப்பா எடுத்துக்கோங்க, ஃபன்கம் விற்கும்ல அந்த கம்மு, இந்த ஃபன்கம்மை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கணும், அந்த டப்பாவில் ஊற்றிக்கோங்க. இதுவே ரெண்டு டப்பா ஃபுல்லாத்தையும் ஊற்றுறா. ஃபுல்லாக ஆமாம், ஃபுல்லாக ஊற்றினா தான் அவ்வளோ வருமே. ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணுங்க. கொஞ்சம் ஊற்றிக்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டப்பாவில் தண்ணி மொண்டுக்கோங்க, தண்ணி பிடிச்சிக்கினீங்கள. அதுக்கப்புறம் துணி பவுடர் இருக்குமாங்க உங்கள் வீட்டில், துணி பவுடர் இருந்தால் எந்த பவுடராக இருந்தாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. தண்ணியில் போட்டுக்கோங்க, கலக்கிக்கோங்க. நீங்கள் நல்லா கலக்கின்னு அப்புறம் ஸ்லைமை போட்டு கிண்டுங்க. ஸ்லைமில் ஊற்றி கிண்டுங்க. கிண்டு அது வருங்க. இப்போயே கொஞ்சம் ஜெல்லி மாரி வறுத்து பாருங்க. இதை வந்து நம்ம எப்படி, நீங்கள் அதை திறந்து வச்சா ஏர் போய் கட்டியாகிடும், அப்படி மூடி வச்சா அதை எதுவும் ஆகாது, நல்லா எப்பயும் போல் ஸ்டெயினியாகவே இருக்கும். சரி, கிண்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டுங்க. கிண்டிக்கினே இருக்கணுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கின்னு செம ஃபாஸ்ட்டாக கிண்டிக்கினே இருக்கணுங்க. அவ்வளோ பெருசு இழுக்க முடியுங்க. நீங்கள் பாருங்க, கொஞ்சம் நல்லா திக்க ஆயிடுச்சு. கம் போட்டாலும் போட்டுக்கோ. இப்போ ஒரு ஸ்பூன் துணி பவுடர் எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த பவுடர் தான் எடுத்துருக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் துணி பவுடர் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸிட்டு வருது பார்த்தியா, பாருங்க நல்லா அழகாக வந்துடுச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுங்க, ஆனால் இழுத்தனா சாஃப்டாக மெத்து மெத்து இருக்காங்க. பார்க்க விளாட பாருங்க, தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு அது மட்டும் வந்துடுச்சு. இப்போ ஸ்லைமை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியை இது மாதிரி ஊற்றி அந்த ஸ்லைமை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லைம் வந்திருக்கு. அதை விளாட தான் அழகாக இழுக்க முடியும். மட்டு மாதிரி வந்திருக்கு. பாருங்க நல்லா வந்திருக்குங்க. இப்போ கூட கொஞ்சம் இந்த நம்ம சர்ஃபேக்ஸ் துணி பவுடர் போட்டுட்டு கம் ஊற்றிக்கலாம். ஸ்லைம் தள்ளி விட்டு அழகாக வந்துடுச்சு. நம்மளோட தண்ணி வந்து தனியாக வந்துடுச்சு, ஸ்லைம் ஒரு மாதிரி தனியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கவுண்டையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.